பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஹலோ ஹலோ மது, யார் பேசுறேன் தெரியுதுங்களா? எஸ் பண்ணுங்க. மகேஷ் பாபு. சூப்பர் மது, பாத்தீங்களா? ஒரே முறை தான் உங்ககிட்ட நான் பேசினேன். எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? அவ கூட பல முறை பேசியிருக்கேன், மறந்துட்டான். நீங்க இன்னும் அதை மறக்கலையா? நான் மறக்கவும் மாட்டேன், இனி அவளை நினைக்கவும் மாட்டேன். அவ வேற ஒருத்தனை லவ் பண்றான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா நான் நம்பல. போன வாரம் பேஸ்புக்கில் நார்த் இந்தியா கோயிலில் தலப்பா கட்டிக்கின்னு ஜோடியாக உட்காந்து சப்பாத்தி சாப்பிடுங்கிறாங்க. ஏரியா கவுன்சிலர் கட்டின பிரிட்ஜு உடஞ்ச மாதிரி என் நெஞ்சும் உடஞ்சி போச்சு. அப்புறம் தான் நீங்கள் சொன்னது எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. எது? நம்ம நேசித்த பட்டாம்பூச்சியை பறக்க விடு, அது திரும்பி வந்தால் உன்னது. வரலண்ணா, மறந்துடுன்னு சொன்னீங்களே. அப்படி சொன்னண்ணா? ஏங்க, நீங்கள் தானே சொன்னீங்க கம்பல் பண்ணால் காதல் வராதுன்னு. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் தான் சொன்னீங்க. அதுதான் நான் கொஞ்சம் கவிதையாக சொன்னேன். மது, அப்புறம் நான் ஒரு கோட்டை அடிச்சு கூப்பிட படுத்து யோசிச்சேன், முடிவும் எடுத்தேன். என் மனசில் கட்டின கோயில நானே புல்டோசர் வச்சு பொழந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் மது. பாபு, நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. யா, ஆனா நீங்க வேணும்னா பாருங்க, நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னும் ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. பிறந்துட்டா? அவளே நான் பார்த்துட்டேன். அப்படியா? யாரு? அவ பேரு கீர்த்தி சுரேஷ். அவ நடிகன்றதுனால தான் என்ன அவாய்ட் பண்ணா, அதனாலதான் இன்னொரு நடிகை கல்யாணம் பண்ணி அவளை காண்டாத்த போறேன். கீர்த்தி சுரேஷ் தான் எனக்காக பிறந்தவன். முதல்ல அந்த சுரேஷை தூக்க போறேன். ஐயோ, அட நீ பயப்படாதமா. அவ பேர்ல இருக்கிற சுரேஷை தூக்கிட்டு என் பேரை சேர்க்க போறேன். பாபு, இதெல்லாம் நடக்கிற காரியமா? மது, உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த உலகத்தை ஜெயிப்பன் அலெக்சாண்டர் சொன்னப்போ அவன் சித்தப்பன் சிரிச்சவாயன் பேக பேகன் சிரிச்சான், அலெக்சாண்டர் முறைச்சான். ஆனால் அலெக்சாண்டர் ஜெயிக்கல. அதே மாதிரி தான் நானும் காதலில் ஜெயிப்பேன், லைஃப்லையும் ஜெயிப்பேன். நான் ஜெயிக்கும் போது உனக்கு ஃபோன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ரஜினி முருகன் படத்துலேருந்து மேல ஒரு கண்ணு நீதான் மோர பொண்ணு அந்த பாட்டு போடுறீங்களா? ப்ளீஸ். பாய் மது. பாய். இவனாவது ஃபோனில் தான் உளர்றான், இப்போ எல்லாம் ப்ரெஸ் மீட்லேயே உளர்றானுங்க. ம், பா பார்த்துப்பா. பாய். பாய். பாய் மா. ஹாய், வாட்ஸ் அப்? ஹாய் விஜி. லிட்டில் பிஸி, கேட்ச் யூ லேட்டர். ஓகே. காமா கிளம்புங்க. ஹலோ. ஆ, நான் இப்போ ஒரு ஆள் அனுப்புகிறேன். ஆ, ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்துடுவார். ஓகே ஓகே, பை. ஹலோ. என்ன பாலு, இன்னும் வீட்டுக்கு வரல, என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சாக்கடை தூர் வாரிட்டு இருக்கேன். சும்மா ஜோக் அடிக்காத, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும். விஜி, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போடுறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ஐயோ, லீவ் எல்லாம் போட முடியாது. இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டி வேற ஸ்டுடியோ போறாரு. எதுக்கு? என் ஷோக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வராரு பாலு, எனக்கு லேட் ஆகுது. சே, அப்ப நீ கிளம்பு. கிளம்புவா. ப்ரோ சித்து, சித்து என்ன பண்றது? ஓஎல்எக்ஸ்ல வித்துரு.
RJ Madhu, Vijayalakshmi, the star of our show. Sorry, late edge. Late? I'm going to tell you the dialogue. But anyway, nice to meet you. I'm going to tell you the show. Aski voice dhaan nenachen ana oru whiskey voice dhaan summa comedy inga idu enoda son Siddhu. Hi dude, enna age? I'm 11. 11 ah? Enna vida periya poyina ungaloda periya fan. Oh, neenga en fan ana na unga amma fan. Hello solunga unga per. என் பேரு நீலகண்டன். நீலகண்டன், இன்னைக்கு நம்ம ஷோக்கு நடிகர் செம்பு வந்திருக்காரு, அவர் கூட பேசுறீங்களா? இல்ல இல்ல, நான் உங்க கூட தான் பேசணும். சொல்லுங்க. டெய்லி உங்க ப்ரோக்ராம் கேட்கறேன். முன்னெல்லாம் பாடல்களுக்காக கேட்க ஆரம்பிச்சேன், இப்பெல்லாம் உங்களுக்காகவே கேட்கறேன். என் ஒய்ஃப் பேரு மதுரவள்ளி. அவளை நான் மதுன்னு தான் கூப்பிடுவேன். ஓ, அவங்க உங்க பக்கத்துல இருக்காங்களா? இல்ல, அவ என்ன விட்டு போய் 2 வருஷம் ஆச்சு. அவ போனதுக்கு அப்புறம் நான் ஆளே மாறிட்டேன். I became an angry person. யாரும் என்கிட்ட நட்பா சிரிச்சு பேசினா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அது என் மது திடீர்னு என்னை விட்டு போனதுல எனக்கு அவன் மேல கோபம். அதைத்தான் நான் அடுத்தவங்கிட்ட காட்டுறேன்னு நினைக்கிறேன். எனிவே, இப்ப நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணது எதுக்குன்னா, உங்க ப்ரோக்ராம் கேட்கும்போது எனக்கு என் மது கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு. அவளும் உங்களை மாதிரியே தான். நல்லா பேசுவா, நல்லா சிரிப்பா, நல்லா பாடுவா. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாட்டெல்லாம் கூட பாடுவோம். உங்க மது உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? பேர்ல சொல்லி கூப்பிட மாட்டா. பட் நாங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கும்போது நீலுன்னு கூப்பிடுவா. நீலு. நீலு, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பாட்டெல்லாம் பாடுவீங்க? மோஸ்ட்லி ஓல்ட் சாங்ஸ். குறிப்பா ஒரு பாட்டு, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. சொல்லுங்க நீலு. நதி எங்கே போகிறது? எங்கே போகிறது? நீங்களும் பாடுங்க நீலு. நதி எங்கே போகிறது? கடலை தேடி. நாள் எங்கே போகிறது? இரவை தேடி. நிலவெங்கே போகிறது? மலரை தேடி. நினைவெங்கே போகிறது? உறவை தேடி. நீலு, உங்க மது எங்கேயும் போல, உங்க கூட தான் இருக்காங்க. நீங்க எப்பவுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எல்லார்ட்டையும் நட்பா இருக்கணும். நீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்க மதுவும் சந்தோஷமா இருப்பாங்க. அதனால நாளையில இருந்து நீங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும். உங்களுக்கு எப்போ உங்க மது கூட பேசணும்னு தோணினாலும் எனக்கு கால் பண்ணுங்க, பேசலாம், பாடலாம். ஓகே. நாம கஷ்டத்துல இருக்கும்போது கடவுள் நமக்காக யாரையாவது அனுப்பி வைப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மது. காட் பிளஸ் யூ. இப்பெல்லாம் உயிருக்கு உயிராக பழகினவங்க கூட பிரேக்கப் பண்ணணும்னு பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அதை கூட தயங்கலாம்,
ஆனால் நம்ம வழியை ஷேர் பண்ணிக்கிறது யாருமே இல்லைங்கிறது இருக்கு பாருங்க, அதுதான் வாழ்க்கையிலே ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அதை நான் பல வாட்டி அனுபவிச்சிருக்கேன். இந்த உலகத்தில் எல்லா மக்களும் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன தெரியுமா? ஹலோ. ஆனால் நீங்கள் சொல்கிற ஹலோ இருக்கு வேற லெவல். Can I have your autograph, please? என்ன? Please, உங்களுது தான். நதி எங்கே போகிறது கடலை தேடி, நாள் எங்கே போகிறது இரவை தேடி. நல்லா இல்லையா? கைத்தட்டுங்க. நீங்க ஆட்டோகிராஃப் போடுங்க, மறந்துடாதீங்க. அப்பா அப்பா, செப்டிக் டேங்க் திறந்தாச்சு, வாஷ் பேஷன் டேப்ல மாத்தியாச்சு. அப்பா நேர்ல பார்க்க சூப்பரா இருந்தாருப்பா, ரொம்ப ஜாலியா பேசினாருப்பா. ஓ, உங்க அம்மாவும் போட்டோ எடுத்திருக்கல? இல்ல இல்ல, அவரு தான் அம்மா கூட போட்டோ எல்லாம் எடுத்துட்டு ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்கிட்டு போனாரு. விஜய், சூப்பர் ஸ்கிரீன் சேவரா வச்சுக்கோ. எதுக்கு ஸ்கிரீன் சேவரா? நான் என்னோட ஹீரோவே வச்சிருக்கனே. ஹீரோவா? நான் இப்ப காமெடி இருந்தானே. செது, ரூம்ல பால் வச்சிருக்கேன், குடிச்சிட்டு படு. அந்த போட்டோக்கா இப்படி கோபப்படுற? நான் கோவம் எல்லாம் படலையே. ஆனா இன்னொரு தடவை இப்படி பேசின எனக்கு கோவம் வரும்.